அனைவருக்கும் வணக்கம். நான் சா மணிஷ் மணிகண்டன். இந்த யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேண்டும் அது கிடைத்தே தீரும், கோடி ரூபாய் கொடுத்தாலும் இது போல் ஒரு வாய்ப்பு கிடைக்காது, இதுதான் தலைப்பு. இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகிற சூட்சியத்தை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேண்டும்னாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, இன்னொன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணத்தை நீங்கள் பெற முடியும். குறிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனையோ பணம் தற்போது உங்களுக்கு உடனே தேவை என்ற சூழலில் தற்போது இருக்கிறீர்கள் என்றால், உடனே நீங்கள் பணத்தை பெறுவதற்கான எளிமையான முறையை நான் தற்போது உங்களிடம் சொல்லப் போகிறேன். குறிப்பாக இது தற்போதைய தேவைக்கு உடனே பணம் வேண்டும், ஒரு நபர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் கொடுப்பதற்கான ஒரு தாந்திரிகமாக இதை பயன்படுத்தலாம். அதே சமயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய தொகை எனக்கு வேண்டும், இந்த பணம் எனக்கு கிடைத்துவிட்டால் நான் என்னென்னலாம் செய்ய வேண்டும், என்னென்னலாம் சாதிக்க வேண்டுமோ அனைத்துக்கும் இந்த பணத்தை நான் பயன்படுத்தி கொள்ள முடியும், அவ்வளோ பெரிய பணம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் உறுதியுடன் இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தும் போது நிச்சயம் உங்களுக்கு அது எத்தனை கோடியாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயம் ஒருவேளை உங்களுக்கு 10 லட்சம் இருந்தாலே போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அதே சமயம் உங்களுடைய ஒரு பிளைண்டான ட்ரஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா பிளைண்டாக யோசிக்கக்கூடிய ஒரு மைண்ட், அதாவது கூட்டுத்தனமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது என்றால் அது வந்து முற்றிலும் தவறு. அதாவது குறிப்பாக உங்களுக்கு 10 லட்சம் போதும் அப்படின்ற அளவில் இருக்கிறீங்க, திடீர்னு 2 கோடி வேணும், அடுத்து 5 கோடி வேணும், 10 கோடி வேணும், உங்களோட மனநிலை மாறவே கூடாது. குறிப்பாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ ரூபா பணம் வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து பின் வாங்கவே கூடாது. உதாரணத்துக்கு 5 கோடி ரூபாய் எனக்கு பணம் வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள், அந்த 5 கோடியிலிருந்து பின் வாங்கவே கூடாது. எனக்கு 5 லட்சம் கிடைத்தால் போதும், 10 லட்சம் கிடைத்தால் போதும் அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. நீங்கள் 5 கோடி என்றால் அந்த 5 கோடியிலிருந்து பின் வாங்கவே கூடாது. 5 கோடி ரூபாய் எனக்கு வேணும், அது கிடைச்சே தீரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த 5 கோடியுமே வந்து கீழே கிடைக்கிறது இல்லைங்க, ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு சென்று நீங்கள் ஒரு சின்ன தொழில் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, மாதம் 30,000, 20,000, 10,000 சம்பாதிச்சுட்ருக்கீங்க, அதை வந்து லட்சமாக மாற்றும், அது வந்து அதோட 3 மடங்கு 30 லட்சமாக 50 லட்சமாக, ஸோ அப்படி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பணத்தை இருப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தாந்திரிகம். சும்மா நான் சொல்கிறது வந்து கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைச்சிரும், புதையல் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த தாந்திரிகம் முழுக்க முழுக்க நீங்கள் 10,000 சம்பாதிக்கணும் அது 20,000 மாற்றும், 20,000 சம்பாதிக்கணும் 40,000 மாற்றும், அப்படி இரட்டிப்பாக சென்று கொண்டே இருக்கும், அது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுடைய தேவை என்ன அப்படின்றத ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் ஒரு மாதம் 3,000 சம்பாதிக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம், ஆனால் அந்த மாதம் 3,000 சம்பாதிக்கிறது அடுத்தது 6,000 சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நான் முயற்சி எடுங்க. அப்படி டபுள் டபுளாக ஆக்கிட்டு நீங்கள் முயற்சிகள் எடுத்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை முழுக்க முழுக்க கவனத்தை செலுத்தி அதை நீங்கள் இருத்துக்கொள்ளுங்கள். இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தும் போது அது 10 மடங்காகவும் 20 மடங்காகவும் மாறும், உங்களுக்கு உங்களுடைய தேவையான பணம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும், இதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுடைய மனம் உறுதியாக இருக்க வேண்டும். படிகாரக்கல் உங்களுக்கு தெரியும், படிகாரக்கல் எவ்வளோ விஷயத்துக்கு நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள், ஆனால் பணம் சார்ந்த விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும், அதே சமயம் நாம் நினைத்த காரியங்களை அடைவதற்கும் இதை பயன்படுத்த முடியும். படிகாரக்கல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் எழுதி படிகாரக்கல்லின் மீது வைக்கலாம், அல்லது பணத்தின் மீது படிகாரக்கல்லை வைக்கலாம், பணத்தின் மீது படிகாரக்கல்லை வைக்கலாம். அப்படி வைக்கும்போது தினமும் பூஜை அறையில் பணத்தை வைத்து அதன் மீது படிகாரக்கல்லை வைத்து நீங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்கு இவ்வளோ பெரிய தொகை வேண்டும் இறைவா, எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்போ நீங்கள் வேண்டும்போது அது இரட்டிப்பாக மாறும் பணம். இது வந்து தொடர்ந்து தினமும் நீங்கள் இதை செய்யுங்கள். பூஜரையில் தினமும் பணத்தை வைத்து பணத்தின் மீது படிகாரக்கல்லை வைத்து தினமும் வேண்டும்போது பணம் உங்களுக்கு இரட்டிப்பாகவும் 3 மடங்கு 4 மடங்காகவும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய 50 லட்சமோ 5 கோடியோ எவ்வளோ பெரிய அம்பராக இருந்தாலும் அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷத்துலேயே நீங்கள் பெற முடியும். ஏன்னா அந்த படிகாரக்கல்லோட பலம் வந்து அந்தளவுக்கு இருக்குது. படிகாரக்கல்லை புதுசாக வாங்கி பயன்படுத்துங்க, ஏற்கனவே படிகாரக்கல்லை இருந்துன்னா அதை பயன்படுத்த வேண்டாம். சோ பணம் சார்ந்த விஷயத்துக்கு இது ஒன்று. நினச்ச விஷயம் எல்லாமே கிடைக்கணும்னா என்ன வேணுமோ அதை எழுதணும், எழுதி அந்த படிகாரக்கல்லை வைங்க. தினமும் ஒரு சீட்டை மாற்றிக்கிட்டே இருங்க, எவ்வளோ பணம் வேணுமோ அது எழுதி வச்சுருங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வாட்டி எழுதுனா அது மாற்றவே கூடாது, திருப்பி எழுதக்கூடாது. இதுவே வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது, தன்னுடைய கணவர் வந்து மீண்டு வர வேண்டும், தன்னுடைய மனைவி மீண்டு வர வேண்டும், எனக்கு இந்த விஷயம் நடக்க வேண்டும், என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் நடக்க வேண்டும், என்னுடைய பையனுக்கு திருமணம் நடக்க வேண்டும், அந்த மாதிரி விஷயங்களை திருப்பி டெய்லி எழுதிட்டே இருக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பெறும் வரை ஒரு விஷயத்தை மட்டும் எழுதணும், என்னுடைய பையனுக்கு திருமணம் ஆக வேண்டும், ஒரு இதில் ஒரு லைன் எழுதிட்டிங்கன்னா வச்சுருங்க, அடுத்த நாள் ஒரு லைன் எழுதுங்க, இல்லை ஒரு பேப்பரில் 30 வாட்டி எழுதுங்க ஒரு நாளைக்கு, மறுநாள் 30 வாட்டி எழுதுங்க, மறுநாள் 30 வாட்டி எழுதுங்க, டெய்லி எழுதிட்டே இருங்க.
அதாவது உங்களுக்கு எது வேணுமோ அதை எழுத சொல்கிறேன். ஆனால் பண சம்மந்தமான விஷயத்தில் ஒரு வாட்டி அதனால் போதும். ஏன்னா அதில் உங்களுக்கு 5 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, 50 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, 50,000 கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஒரு தடவை அதுலேருந்து மாற்றாதீங்க. மற்ற விஷயத்துக்கு டெய்லி எழுதுங்க. அதை டெய்லி எழுதும்போது தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் உங்களுக்கு வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து உடனே கை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த படிகாரம் வந்து படிகாரக்கல் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடியது. நான் சொல்லியிருக்கிறது எளிமையான விஷயம் தான். இது வந்து இன்னும் நிறைய முறையில் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த முறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு பயன்படுத்தி பாருங்கள். இதில் ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடைச்ச பிறகு உங்களோட நண்பர்கள் கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு 100% கண்டிப்பாக இந்த தாந்திரிகம், எளிமையான ஒரு தாந்திரிகம், இந்த தாந்திரிகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். 100% உறுதியாக சொல்கிறேன், 100% நம்பிக்கையோடு சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கை கொடுக்கும், நல்லதே நடக்கும்.